சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸ். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். Fresh and trendy. ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. 10 plus language India ல நான் சொல்லிதா இப்ப என்ன அவங்க பிளான் என்னன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஞானவேல் சார் என்ன சொல்றார் சார், கொரியன் பண்ணலாமா, நம்ம வந்து ஜப்பனீஸ்ல பண்ணலாம், சைனால பண்ணலாம், இது எல்லாம் இந்த கண்டென்ட் இருக்கு. 3D-ல இதை கொண்டு வர்றது, தமிழ் சினிமாவில் 3D-ல இவ்வளோ பெரிய செலவு இருக்கிறது, 10 கோடி ரூபாய் நான் வந்து இந்த படத்துக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். 3D ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு. த கிங் அரைஸ் தான் இந்த கதை. ஓகே, த கிங் அரைஸ் ஓகே. அந்த உலகத்திலிருந்து ஒரு ஒரு மன்னன் வர்றார், அந்த மன்னனுடைய வாழ்க்கையை தான் சச்சாந்தர சாத்த செந்தி உணர்ந்த மகன். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான மேக்கிங்கோட பண்ணுறது நம்ம அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால பட்ஜெட் பற்றி ஒரி பண்ண வேணாம். இப்போதைக்கு ஒரு 200-250 கோடி ரேஞ்சில் தான் வந்து ஏன்னா அது 1500 ரூபாய்க்கு முன்னாடி சொபிஸ்டிகேட்டான உலகம் கிடையாது. அப்படி அந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் எப்படி சார்? வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 நாளாக நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு கங்குவா வந்து இன்றைக்கி உலகங்கும் பேசப்படுற மாதிரி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக சார், ஏன்னா சூர்யா சார் சாருடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னென்னா லைக் ஒரு ஒரு படத்துடைய கிளிம்ஸ் அப்படிங்கிறது ட்ரெய்லருக்கு முன்னாடி அந்த படத்தை வந்து இன்னும் மெம்மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றுற வகையில் தான் இந்த கிளிம்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சூர்யா சார் என்ன சொன்னாங்க? இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் முன்னாடி ரெடியாச்சு. ஒரு ரஃப் வெர்ஷன். ஓகே, அப்பத்திலிருந்தே ஞானவேல் சார் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், ஐபேட்ல வச்சுட்டே இருந்தார், சார் அது பயங்கரமா கிரியேட் பண்ணிடுறேன் சார், அது பெருசா உலகெங்கும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னாரு. சிவா சார் அதுக்காக லாஸ்ட் 1 மந்த் நிறைய உழைச்சாங்க, அதாவது டே அண்ட் நைட் உழைச்சாங்க. ஏன்னா 6 மொழியில் வெளியிடணும், அதில் ஆங்கிலமும் கொண்டு வரணும் என்பது சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஆங்கிலத்திலிருந்து ஹாலிவுட்லேருந்து ஒருத்தர் கொண்டு வரணும், அவர் அதுக்கு லிரிக் கரெக்டாக எழுதணும், அதாவது வார்த்தைகள் கரெக்டாக எழுதணும், லிப்ஸிங் கூட வரணும், அது பிறகு எண்டு வந்து அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. இதெல்லாம் டப் பண்ணணும், இதெல்லாம் டப் பண்ணணும், சவுண்ட் மிக்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக வந்து விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இவ்வளோ விஷயம் வந்து சிவா சார் வந்து அவ்வளோ கடுமையாக உடைச்சார். அவரும் அவருடைய டீமை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமை உடைச்சது. ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா சார், அந்த டெடிக்கேஷன். இப்போ அதனால தான் வந்து ஞானவேல் சார் என்ன சொன்னார், ரிலீஸ் டேட்லாம் போட்டுருவானா, அவரை ப்ரெஷர் பண்ணுவானா, ஏன்னா அவர் வந்து ஒரு விஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய விஷனோட இந்த படத்தை கொடுக்கணும், இன்டர்நேஷனல் படமாக கொடுக்கணும். ஏன்னா இட் இஸ் நாட் அ நேட்டிவ் சப்ஜெக்ட், இட் இஸ் அ பேன் இண்டியா சப்ஜெக்ட். ஆமாம், ஆர் ஐ வுட் கால் இட் பேன் வேர்ல்டு சப்ஜெக்ட். இதை வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணலாம், ஜப்பான் 10+ லாங்குவேஜஸ் 10+ லாங்குவேஜ் இந்தியாவில் நான் சொல்லிதான். இப்போ என்ன அவங்க பிளான் என்னன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஞானவேல் சார் என்ன சொல்றாரு சார், கொரியன் பண்ணலாமா, நம்ம வந்து ஜப்பனீஸில் பண்ணலாம், சைனாவில் பண்ணலாம், இது எல்லாம் இந்த கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட்ல அவ்வளோ மெரிட் இருக்கு, அவ்வளோ யூனிவர்சல் சப்ஜெக்ட் இருக்கு, அதனால நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ், அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த இந்த ப்ரொமோ வீடியோ கொடுத்துருச்சு. எல்லோருமே அனானிமஸாக சொன்னது என்னன்னா, இப்படி ஒரு மேக்கிங், இப்படி ஒரு பிரம்மாண்டம், இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சூர்யா சார், இதெல்லாம் நான் பார்த்து எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நாங்கள் பாருங்க. அங்கே தான் வந்து சிவா சார் வந்து வின் பண்ணிட்டாரு. ஒரு பர்ஃபெக்ட் பர்த்டே கிஃப்ட் சூர்யா சார் நான் சொல்வேன். அவர் ரொம்ப ஹாப்பி, சூர்யா சார் ரொம்ப ஹாப்பின்னு தான் எனக்கு தெரியும். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த மாதிரி ஒரு இது பண்ணி, இவங்க த்ரோ த டே ஒரு செலிப்ரேஷன் டேவாக மாற்றிட்டாங்க, அதை விட ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க, எல்லா ஃபேன்ஸும் கொண்டாடிட்டு இருக்காங்கன்றது தான் சூர்யா சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். கங்குவா அப்படிங்கும் போது அந்த டைட்டில், அந்த டைட்டிலே நிறைய விஷயங்கள் வந்துச்சு. என்னன்னா இது என்ன தெலுங்குல இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேட்டை குறிக்குதா, விஜயநகர் பேரரசு வந்து உள்ள வருதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஐ மீன் சாரே சொல்லிப்பாங்க கங்கு, ஐ மீன் இந்த நெருப்புடைய ஃபயர் அப்படின்னு இருப்பாங்க, அது பேர்லுமே அது மாதிரி வந்திருக்கும். அந்த கழுகுக்கு இன்னொரு பேர் வந்து கங்கு இருக்கு, ஸோ அதனால அந்த கழுகை உள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, 5 ரோல் வந்து சூர்யா சார் பண்றாங்க அப்படிங்கும்போது இது ஒரு ரோலுடைய ரிவேல் மட்டும் தான். இல்ல இல்ல, இந்த 5 ரோல் பண்றாங்கன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியாது. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, 5 ரோல்லாம் பண்ணல. அது எத்தனை ரோல் இதெல்லாம் படத்துல வரும் பாருங்க, அதாவது அத்தனை ரோல்லாம் இல்ல அந்த படத்துல. பட் தெர் இஸ் அ கான்டெம்பரரி ஸ்டோரி, 2023 நடக்கிற ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து நீங்க யூத்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான சூர்யா சாரை பார்க்க போறீங்க. அது வேற ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும், அதுல ஆக்ஷன் ரொமான்ஸ் காமெடி எல்லாமே இருக்கும், அதுல யோகி பாபு இருக்காரு, எல்லாமே இருக்கு, செம்மையா போயிட்டு இருக்கும். தெர் இஸ் அ பீரியட் போர்ஷன், அந்த போர்ஷன் வேற. அங்கதான் நீங்க பார்த்த கங்குவா. அந்த கங்குவா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வேர்ல்ட் ஆஃப்
கங்குவா நீங்க பாத்தீங்க, அதுல வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருக்காரு, அவ்வளவு பெரிய ஒரு குரூப்புக்கே ஒரு லீடரா இருக்காரு, அவருடைய வாழ்க்கை என்ன, இந்த இவருக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம், இதெல்லாம் தான் நீங்க அந்த படத்துல பார்க்க போறீங்க. மிகப்பெரிய லெவல்ல இந்த படம், நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல கூட நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கங்குவா வந்து ஒரு பெரிய படமா இருக்கும், இன்டர்நேஷனல் படமா இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க் படமா இருக்கும் சொன்னல, இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. டெஃபினட்டா சார், இந்த ப்ரோமோ வீடியோ பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜானல்ஸ் என்ன சொன்னாருன்னா, பாம்பேயில் இருக்கிற ட்ரேட் என்ன சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சரி என்ன சொல்கிறாங்க, இந்த படம் வந்து இந்தியில் மட்டுமே 300-400 crore பண்ணோம், அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே பண்ணோன்னா நம்ம ஓவராலாக 1000 crore டார்கெட் பண்ணலாம். டெஃபினட்டாக, அதாவது ஆல் இண்டியா லெவலில் வேர்ல்டு வைட் இந்த படத்தை வந்து 1000 crore டார்கெட் பண்ண முடியும். ஏன்னா எப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து பேன் இண்டியா சப்ஜெக்டாக மாறுதோ, எப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து பேன் வேர்ல்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியுதோ, அதனுடைய எல்லைகள் பெருசு, வணிக எல்லைகள், மிகப்பெரிய அளவில் வணிக எல்லைகள் நம்ம பண்ண முடியும். அதுக்கு காரணம் வந்து அந்த விஷன் ஆஃப் சிவா சார். சிவா சாருக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்றாருல்ல, அந்த உலகம், இது வெற்றி எந்த அளவு வெற்றி அடையதோ அதுக்கேற்ற மாதிரி கங்குவா 2 கங்குவா 3 எல்லாம் போக முடியும். அவ்வளவு கதைகளை வந்து சிவா சார் வச்சிருக்காரு. லைக் அது இதுலயே அந்த லிங்க் எல்லாம் லிங்க் இருக்கு, 2 கனா 3 க்கெல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. ஆனா சொன்னாரு, இதோட வெற்றி பிறகு நம்ம வந்து எவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு பாகுபலி மாதிரி ஒரு வெற்றி வந்துச்சுன்னா நம்ம வந்து 2-3 எல்லாம் கதை ரெடியா இருக்கு. திரும்பி அந்த பேர் வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் தெளிவா இருக்காரு, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே அதுதான். அதை விட முக்கியமா 3D இதை கொண்டு வருது. தமிழ் சினிமால 3D இவ்வளவு பெரிய செலவு, கிட்டத்தட்ட 10 crore நம்ம வந்து இந்த படத்துக்காக அலோகேட் பண்ணிருக்கோம். 3D ஒர்க் இப்ப போயிட்டு இருக்கு. சார் நான் சாப்பிட சொன்னேன், அட்லீஸ்ட் டீசரை நம்ம 3D வெளியிடுவோம். இப்ப 6 லாங்குவேஜ்ல வெளியிட்டோம்ல இந்த ப்ரோமோ வீடியோ, அந்த டீசரை 3D 2D வெளியிடலாம். அப்போ எல்லாரும் 3D கிளாஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்க்கலாம். ஆமா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பார்க்க போறோம், இல்லன்னா நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம், 3D ல வந்து ட்ரெய்லர் தியேட்டர்ல வெளியிடலாம், இது வந்து யூடியூப்ல 2D வெளியிடலாம், இப்படி எல்லாம் பிளான்ல இருக்கு. 2D ல வர கண்டென்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம், 3D வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம், தியேட்டர்ல 2D ல பார்க்க முடியாது, 3D ல பார்க்கலாம். இப்படி எல்லாம் ஒரு பிளான் வச்சிருக்கோம் நாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தான் எங்களோட நோக்கம். ஓகே, இந்த கேம்பெயினை அதுமே தான் அழகா செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த படத்துல ஐ மீன் இந்த கிளிம்ஸ்ல வரக்கூடிய அந்த சூர்யா சாருக்கு ஹைப் ஏத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இவருடைய பேரை இவருடைய மக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வீரன் அப்படின்னா அது கங்குவாவாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அது என்னன்னா அப்போ சூர்யா சாரை நாங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், வார் ஹீரோ, வார் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ரஸ்டிக்காக ஒரு தலைவனை பார்க்க போறீங்க. அந்த கேப்ஷன் வந்து நான் எல்லாரும் நாங்களாம் ஒர்க் பண்ணும் போது நான் கேப்ஷன் சொன்னேன், த கிங் அரைஸ் அப்படின்னா எல்லாரும் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. அந்த கேப்ஷன் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் த்ரூ அவுட் 2 days. The King Arise தான் இந்த கதை. ஓகே, த கிங் அரைஸ், ஓகே, அந்த உலகத்திலிருந்து ஒரு ஒரு மன்னன் வரார், அந்த மன்னனுடைய வாழ்க்கையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மன்னன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சூர்யா சாரை வந்து நீங்கள் ஏழாம் அறிவில் போதை இல்லை, ஏழாம் அறிவில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராக அவ்வளோ அருமையாக வருவார்ல, அவரை ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கு, அது வந்து ஒரு 20 நிமிஷம் தான் பார்த்தோம், 10-15 நிமிஷம் தான் பார்த்தோம், அதுபடி அவர் போதி தர்மராக மாறிடுவார். ஆனால் அப்படி இல்லை, இதில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு வாரியராக பார்த்தா எப்படி இருக்கும், ஓகே, அதை பார்க்க போகிறீங்க. நைஸ், வாரியர் அப்படிங்கும் போது இது ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய அந்த கங்குவா எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா வட்ட எழுத்துக்களில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது என்ன செஞ்சுரி யூஸ் பண்ணுறது, ஏன்னா 1500 வருடங்கள் முன்னாடி அந்த கதை, அப்போ வந்து அந்த வட்ட எழுத்துக்கள் அது தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், அதுலேருந்து 10th century அந்த அந்த எழுத்துக்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது வைக்கிங்ஸ் உள்ள வர நிறைய, அதில் நிறைய குறியீடுகள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து படம் வரும்போது ரொம்ப கம்மியாயிடும். படத்தில் வந்து எக்கச்சக்கமாக அதில் வந்து அந்த ஃபாண்ட்ல இல்லை, அதில் நிறைய குறியீடுகள் இருக்குது, நீங்கள் அந்த ஃபாண்ட்டை சும்மா டீட்டெயிலாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெட்டிகுலஸாக அவரும் அந்த டிசைனர் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கபிலன் செல்லையா, பிரமாதமாக அதில் அந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கடா இவங்க, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மைன்யூட்டாக பண்ணியிருப்பாங்க, அதுலேயே நிறைய கதை இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ், சூர்யா சாருமே ஒரு வைக்கிங், அந்த இதை வழிபட்டு தான் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும் ஐ மீன் கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரியாமல், ஏன்னா அந்த கழுகு இன்செர்ட் பண்ணதாக இருக்கட்டும், கழுகு வந்து உட்கார்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓகே, ஆமாம், குதிரில் வர்றது, அது பிறகு இது பண்ணுறது, அது பிறகு வந்து ஒரு டைகர் வர்றது, நிறைய இருக்குது. அது குறியீடுகள்லாம் நீங்கள் படமாக வரும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மன்னனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அதில் வந்திருக்கு. சூப்பர் சார், டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ சார் இது, இது வந்து இப்போதைக்கு ஞானவேல் சார் என்ன சொன்னார்னா, நிறைய பட்ஜெட் வந்துகிட்டே இருக்குது, லிமிட்டே எல்லாம் போயிட்டே இருக்குது. சார் என்ன சொன்னார், இந்த படத்துக்கு பட்ஜெட் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு இந்த மாதிரி சப்ஜெக்ட் அமையிறது ரொம்ப ரேர், நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து சோஷியல் சப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேக்கிங்கோட பண்ணுறது நம்ம அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதனால் பட்ஜெட் பற்றி ஒரி பண்ண வேணாம். இப்போதைக்கு ஒரு 200-250 crore ரேஞ்சில் தான் வந்து நிற்கும், கடைசியாக முடியும் போது தான் நமக்கு தெரியும். இப்போது 200 crore தாண்டுது, எவ்வளோ தொழில் போகப்போதுன்னு தெரியல, 220-250 crore வரையும் போகலாம். ஓகே,
220 வரைக்கும் போகலாம் தான், அவ்வளோ தெரியல. ஏன்னா எல்லாம் முடியும் போது தான் தெரியும். ஏன்னா இப்போ இனிமேல் தான் நிறைய போர்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க நியூஸ்லாம் நீங்கள் வந்துட்டுருக்குல்ல, பாபி தேவல் நடிக்கிறார்னு வந்துருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடுக்க போகிறாங்க. எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது, இன்னும் 40 நாள் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் எடுத்து முடிக்கும் போது தான் பட்ஜெட் என்னன்னு வந்து தெரியும். கடைசியில் அது பிறகு சிஜி எவ்வளோ போட்டு நிற்க போது தெரியாது. ஏன்னா சிஜி வந்து அவ்வளோ பட்ஜெட் ஆகுது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் வச்சுக்கலாம், 2 hour 45 minutes கிட்ட படம் வருதுன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 150 minutes கிட்டத்தட்ட சிஜி சிஜி மட்டுமே. அதாவது அவ்வளோ சிஜி ஒர்க் இருக்குது, எல்லா ஷார்ட்லேயும் சிஜி நிறைய இருக்குது. ஓகே, ரியலில் சிஜி அப்படின்னு மிக்ஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான பட்ஜெட் வரப்போகுது, எல்லாமே கிராண்டியர் கொடுக்கணும். அதனால வந்து எவ்வளோ பட்ஜெட் வரும்னு தெரியாது, சிஜி எல்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் 200 crore கண்டிப்பாக தான், 200 crore தாண்டிடும். சூப்பர் சார். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த சிஜி அப்படிங்கும் போது அது ஒரு படத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நிறைய படங்களில் சிஜி யூஸ் பண்ணும்போது சிஜின்னு தெரிய வகையில் மாறிது. ஒப்பீடு அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நடந்துட்டு இருக்குது தான் சார். ஹாலிவுட் படத்துக்கும் நம்ம படத்துக்கும் நடக்கிற ஒப்பீடு வந்து என்றைக்குமே அதை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கங்குவா கிளிம்ஸ் பார்க்கும்போது சிஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொல்ல தோணுச்சு. ஏன்னா அந்த ஃபயர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த அம்ப ஏரியா சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி சிவா சாரோடைய மிகப்பெரிய ஒரு கம்பேக், கெரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு கங்குவா இருக்கும். சிவா சார் வந்து அப்படி தான் எம்என்ஏ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்கள் அவரை மாதிரி நான் பார்த்ததில் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரேர், ரொம்ப ஹம்பிளாகவும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் மேக்கர். அதாவது சினிமாக்காகவே பேஷனட்டாக உழைக்கிற ஒரு மனிதர். அதாவது நான் எடுக்கிற படம் ரொம்ப பேஷனட்டாக நல்லா வரணும், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு பேர் வரணும்னு நினைக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார், நான் வரல சார், நான் பேசல சார், நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க அப்படின்னுவார். நான் தான் பிடிவாரமாக எடுத்துகிட்டு போனேன் அவரை. அவ்வளோ சூப்பரான ஒரு மனிதர், குழந்தை. அதாவது ஒரு மேக்கிங்கில் பிரம்மாண்டம், எல்லாத்துலேயும் ஒரு இயக்குனராக ஆளுமை பெருசாக இருக்கும். அவருடைய பாடியும் சரி, அவருடைய திங்கிங்கும் சரி, அவருடைய இன்னும் டைரக்ஷனும் சரி, மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் மனசளவில் குழந்த மாதிரி அன்பான ஒரு மனிதர், ரொம்ப அன்பான ஒரு மனிதர், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனிதர். எல்லார்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார், எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவார், ரொம்ப அன்பான ஒரு பிஹேவியர். அவருடைய விஷன் என்னென்னா, நான் என்னுடைய கரியரில் ஒரு பெஸ்ட்டான படம் கொடுக்கணும், அடுத்தக்கிட்ட நான் அடுத்தக்கிட்ட பண்ண முடியும். அப்போ தான் நான் வந்து அடுத்தக்கிட்ட நானும் ஒரு பெரிய படங்கள்லாம் பண்ண முடியும். அவருக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது, அடுத்தக்கிட்ட நான் என்ன படம் பண்ணணும் அப்படின்னு. அந்த விஷனுக்கு இந்த படம் சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த படத்தை பிறகு நான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை திங்க் பண்ண போகிறேன்னா இந்த படம் வெற்றி ரொம்ப முக்கியம். அதுக்காக ஓடிட்டுருக்காரு, மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துட்ருக்காரு. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, கம்பேக்கெல்லாம் இல்லை, இஸ் ஆல்ரெடி அந்த டாப். இப்போ அவருக்கு என்னென்னா அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். ஓகே, சிவாசாருடைய கரியரில் அவர் அடுத்த கட்டம் படத்து 1000 crore பட்ஜெட்டில் ஒரு படம் திங்க் பண்ணால் எப்படி இருக்கும், அதை பண்ணுறதுக்கான திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு, திறமை இருக்குது, நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு காமிக்கணும்னா இந்த படத்தினுடைய அந்த மேக்கிங்கில் காமிச்சிருவேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங், ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். சூர்யா சார், அவருடைய போர்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சா சார்? இல்லை 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 இல்லை, நிறைய இருக்குது அவருக்கு, பெண்டிங் இருக்குது. 40 நாள் அவருடைய போர்ஷன் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சின்ன பிரேக், இப்போ சின்ன பிரேக் போயிட்டு அவர் திருப்பி வந்த உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ளே படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்சிடும், ஏன்னா இயர்லி 2024 சொல்லியிருக்கீங்க, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண. இல்லை அது வந்து இப்போதைக்கு ஞானவேல் சார் சொன்னார், நம்ம ப்ரெஷரே பண்ண வேணாம். நீங்கள் சொன்னீங்களே சிஜி நல்லா இருக்குன்னு, அதே மாதிரி 3D நல்லா வரணும், இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், 6 months 9 months ஆகும். நம்ம பாட்டு டேட் போட்டு வச்சிங்களேன், எல்லாரையும் வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சார், கொடுங்க கொடுங்க கொடுங்க, என்ன அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, படம் பார்த்துட்டு சிஜி நல்லா இல்லை, 3D நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் அடிக்கும், நீங்கள் ஒன்று பண்ண போய் ஒன்று மாட்டிக்கூடாது. அதனால் சார் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார் ஞானவேல் சார். ஷூட்டிங் முடிக்கட்டும், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் உட்காருவோம், யார்கிட்ட சிஜி கிட்ட உட்காருவோம், 2D கிட்ட, 3D கிட்ட உட்காருவோம், எல்லார்ட்டையும் உட்காந்துட்டு எவ்வளோ நாள் எடுக்கும் ப்ராக்டிக்கலாக, இது எவ்வளோ நாள் ஆகுமோ அதை வச்சு ஒரு 30 days குவஷன் வச்சுட்டு நம்ம ரிலீஸ் பண்ண டேட் அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது கங்குவா படத்தை பொறுத்தவரை என்றைக்கு வந்தாலும் அது செலிப்ரேஷனு, அதனால் அங்கேருந்து இந்த டேட் போட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஏப்ரல் வர முடியல, மே வந்தாலும் செலிப்ரேஷன் தான், ஜூலை வந்தாலும் செலிப்ரேஷன் தான். ஓகே, ஆனால் மார்ச்க்குள்ளே வரத்துக்கு டஃப், கஷ்டம். ஏன்னா இப்போ அக்டோபர் நவம்பர் வரையும் ஷூட்டிங் போகுதுன்னா மார்ச்சில் கொண்டு வரது சேலஞ்ச் ஆகும். ஏப்ரல் மே ஜூன் இந்த பீரியடுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரையும் இந்த படம் வந்து கரெக்டாக ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் ஆகும்போது வரணும். எல்லா பசங்களும் காலேஜ்லேருந்து நேராக அப்படியே தேட்டர் வந்து உட்காந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டது தான் எதிர்பார்க்குறேன் நான். நைஸ் சார், நைஸ் சார். வார் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிவா சார் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வார் போர்ஷன்ஸ் வந்து அங்கங்கே வந்துட்டு போகுமா? இல்லை இல்லை, படத்தில் வார் தான் மெயினாக இருக்கும், நிறைய இருக்குது வார் சீக்வன்சஸ், ஆனால் எல்லாமே முக்கியமான வார் சீக்வன்ஸ். அதாவது ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த முக்கியமான விஷயங்கள். இது வந்து ஒரு ட்ராமா கிடையாது, இது எமோஷ்னலான ஒரு கதை. அதில் வந்து வார் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது.
ஓகே. அவர் சொன்னார்ல எமோஷனலான ஒரு கதைன்னு சொன்னார்ல, இது எமோஷன் ரா ரஸ்டிக் இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்கும், எமோஷனல் டிராவல் தான் கதையே. அதில் ராவான ரஸ்டிக்கான கிராண்டியரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கும். நைஸ் சார். த மேன், த வைல்ட், த ஸ்டோரி, இந்த மூணுத்துக்குமே அர்த்தம் வந்து சொன்னாங்க. ஏன்னா மூணுத்துக்குமே அர்த்தம்னா டிரான்ஸ்லேட்டில் கேட்கல. லைக் இந்த கதையை ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அந்த கிங்கினுடைய அவர் ரா, அவர் வந்து ஒரு ரஸ்டிக்காக இருப்பார். அதோட முக்கியமான வந்து அந்த மேன், இந்த வைல்டு மேன். ஏன்னா அது 1500 வருடங்க முன்னாடி சொஃபிஸ்டிகேட்டான உலகம் கிடையாது. அப்படி அந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் எப்படி இருப்பார், புரியுது, ராவாக இருப்பார். ஆமாம். அதோட முக்கியமாக வந்து ரொம்ப வைல்டாக இருப்பார், அந்த வைல்டான ஒரு மனிதன். அதனால தான் அந்த சிங்கத்தினுடைய இதெல்லாம், அந்த புலியினுடைய பல்லெல்லாம் போட்டு புலி நகர்லாம் வச்சுட்டு அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்கிற வைல்டான அந்த உலகம் அது. அந்த உலகத்தை வந்து சிவா சார் கொண்டு வந்திருக்காரு. சூப்பர் சார். மியூசிக் போர்ஷன்ஸ்லாம் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணி அதை போயிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் பார்த்தீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஸோ ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டிஎஸ்பி சார் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர். இவ்வளவு பெரிய ஹைப் வருதுன்னா இதுக்கு அந்த மியூசிக் தான் காரணம். அந்த மியூசிக் என்ன ஹைப், பல்ஸ் கொடுக்குது பாருங்க, அப்படி ஒரு வைப் கொடுக்குது இல்ல, கேட்ட உடனே ஆஹா அப்படின்னு போது நம்ம அப்படியே கூஸ் பம்ப் வருது இல்ல. டிஎஸ்பி சார் தான் ஃபிக்ஷன். அதுல சில விஷயங்கள் உண்மையில நடந்தது வந்து ஒரு சின்ன பாட்டு, எப்போ நடந்த ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஒரு சின்ன பதிவு எடுத்துட்டு இவருடைய ஃபிக்ஷன்ல ஒரு கதை பண்ணியிருக்காரு. மிக முக்கியமான விஷயம் தான், அவர் நினைக்கிறாரு இந்த கதை வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை. அந்த கதையை நான் கொஞ்சம் ஃபிக்ஷன் பண்ணி ஒரு அழகா ஒரு கதையா பண்ணிட்டு அதுல எமோஷனல் டிராவலா உயிரனுடைய எமோஷனல் ஜேர்னியை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் வந்து சிவாசாரனுடைய பாயிண்ட். அடுத்ததா அவர் நினைக்கிறாரு இது வந்து எல்லா மொழிகளிலும் கனெக்ட் ஆகும், பிகாஸ் இட்ஸ் யூனிவர்சல் சப்ஜெக்ட். அதனாலதான் ஆங்கிலத்தில் கூட நாங்கள் வந்து இந்த நிறைய இருக்கு. பட் அது என்ன எக்ஸாக்ட் அப்படின்னு படம் வரும்போது நம்மளுக்கு படம் முன்னாடி எல்லாம் தெரியும், நிறைய ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும், டீசர் ட்ரெய்லர் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நான் சொல்ல வருது என்னன்னா, அந்த வைக்கிங் பிளஸ் இது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. பல மொழிகள் இது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறது வந்து சும்மா வைல்டாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கல. அதாவது நான் வந்து இந்த படத்தை வந்து நான் ஜப்பனீஸில் கொண்டு வரணும், கொரியாவில் கொண்டு வரணும் அப்படிலாம் திங்க் பண்ணுறாங்கன்னா, சைனீஸில் கொண்டு வரணும்னா அந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை எல்லா மொழிகளுக்குமான கதை. ஓகே. எல்லா மொழிகளிலும் இந்த கதை வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகும். ஓகே. கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஸ்டோரி, அதுதான் வந்து சிவா சார் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இத்தனை மொழிகள் பேசிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் வெளியிடணும் சொல்கிறேன்னா பாருங்கள், அதை விட என்ன வேணும் உங்களுக்கு. ஆமாம். லைக் இந்த படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகம் தான் சார். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அது எந்த விதத்துலையும் எங்களை ஏமாத்தாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாத உங்களை பிரமிக்க வைக்கின்றது என்னுடைய உறுதி. ஓகே. பிரமிக்க வைக்கும், உங்களை பார்த்து சந்தோஷப்பட வைக்கும். தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகுதுன்றதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக அதை நான் கேரண்டி பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி மாதிரி ஒரு படம், கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம், பேன் இந்தியா பேன் இந்தியா அப்படிங்கும்போது இது இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கும் ஆசை. கண்டிப்பாக இருக்குது. இல்லை எல்லாருக்குமே, நம்மளுக்கும் பெருமை தானே. ஆமாம். இப்போது சுடிகிரினுக்கே அவருக்கு ஞானவேல் சாருக்கு இது தானே பெருமையான படம். கண்டிப்பாக. அவர் நினைக்கிறாரு இந்த படம் நம்ம பேனருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வரணும், அதாவது இவ்வளோ பெரிய பேனராக இருந்தாலும் இந்த படம் மூலமாக அடுத்த கட்டம் நேஷனல் வைடு இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாருக்கும் தெரியப்படும் சுடிகிரி இந்த மாதிரி படங்களை தயாரிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்காக அவர் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காரு. சிவா சார் வந்து தன்னுடைய கரியரில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு இந்த படம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை பார்க்குறாரு. சூர்யா சாருக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்கனவே பெரிய லெவலில் ரீச் இருக்கு. இப்போ இந்த படம் அடுத்த கட்டம் அவர் கொண்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்து ஹாலிவுட்டில் அப்ரோச் பண்ணுறாங்க, ஜூனியர் என்டிஆர் அப்ரோச் பண்ணுறாங்க. சூர்யா சார் இந்த படத்தை பிறகு அப்ரோச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ரோச் பண்ணால் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் எங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேரை வந்து நாங்கள் ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ப்பா, இந்த மாதிரியான ஒரு நடிகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் சூர்யா சாரும் இருக்காங்க. ஏன்னா சூர்யா சார் வந்து ஒரு படத்துக்குமே எஃபோர்ட் போடுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா சூரியன் போட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாடிவாசல் கூட நம்ம அதில் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு அவர் மேற்கொண்ட எஃபோர்ட் அப்படின்னா அது என்ன, அந்த மேக்கப் மட்டுமே 2.5 hours எவ்ரிடே 3 hours. கமல் சார் பற்றி எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, அதாவது இந்தியன் டூக்காக இப்போ இந்த வயசில் அவர் வந்து 4 மணி நேரம் மேக்கப் போட்டுட்ருக்காருங்க. விக்ரம் சார் தங்களானுக்காக போட்ட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்புக்கு எந்த வகையிலும் குறையில்லாமல் சூர்யா சார் இந்த படத்துக்கு போட்டுட்ருக்காரு. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு 6:30 மணிக்கு செட்டில் வந்து 2 மணி நேரம் மேக்கப்பு, 4:30 மணிக்கு எழுந்து 6:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார், 2 மணி நேரம் ஃபுல் மேக்கப் வரணும் உடம்பு ஃபுல்லாக. அதுதான் வந்து சிவா சார் சொல்லார், என்ன உழைப்பு இந்த மனிதன், காட்டு நடுவில் அங்கே தங்கி அங்கே எல்லாம் இது ரெடி ஆகிட்டு 6:30க்குலாம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார். என்னென்னா இது எல்லா டீமும் வந்துடுறாங்க 6:30 7:00, நம்மளும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற சப்போர்ட்டை வந்து சூர்யா சார் கொடுக்குறாரு. ஏன்னா காட்டிலே நடக்கிற கதை ஃபுல்லாக, காட்டில் நிறைய விஷயம் நடக்குது, அதுக்கான உழைப்பு தான் சூர்யா சார் கொடுத்துட்ருக்காரு. அதுதான் வந்து சிவா சார் சொன்னார், இப்படி ஒரு நடிகன் கிடச்சிட்டா போகிறோம், பெரிய படைப்பை நம்ம கொடுத்துடலாம், அந்த நடிகன் தான் சூர்யா சார். அதுதான் அவர் சொன்னார், இப்படி ஒரு நடிகன் கிடைச்சாலே கையில் கிடைச்சாலே போகிறோம். இதே நாங்கள் தங்களானுங்க சொல்ல போகிறோம். ஏன்னா காரணம்னா விக்ரம் சார் ஃபினாமினலாக பண்ணியிருக்காரு, அது வந்து ரஞ்சித் சாரே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டாரு. அப்போ அடுத்ததாக அந்த படத்தினுடைய மேக்கிங்லாம் வரும்போது நீங்கள் பார்க்க போறீங்க, ஃபைனல் படத்தை அதாவது டீச்சர் டேல வரும்போது கொஞ்சோண்டு காமிச்சாச்சு, பட் அடுத்து பார்க்க போறீங்க என்ன உழைப்பை வந்து விக்ரம் சார் அந்த படத்தில் போட்டிருக்காருன்னு.
இங்கே சூர்யா சார் இங்கே இந்த கங்குவா படத்துக்கு போறாரு, அங்கே தங்களார் படத்துக்கு போறாரு. ஆக்சுவலா ஆனா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு மிகப்பெரிய ஒரு இல்ல ஸ்டுடியோ கிரீன் நானவேல் சாருக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2024 இஸ் கோயிங் டு பி ஈஸியர். ரெண்டு பிரம்மாண்டமான படைப்புகளை வந்து அவர் கொண்டு வர போறாரு. எங்களுக்கு கூட அவர் கூட டிராவல் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் பேனரோட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கூட பின்னாடி உழைக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா அவருடைய விஷன் ரியலிட்டியாக வந்துட்டு இருக்கு. அது ரெண்டு பெரிய படங்கள் மூலமா வருது. அந்த விஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஆக்ஷனா அப்படின்றதுக்கு நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ கங்குவா அந்த ஸ்டேஜில் இருக்கு. தங்களால் என்ன ஸ்டேஜில்? தங்களால் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நானும் ரஞ்சித் சாரும் பேசிட்டு இருக்கோம், அடுத்த கட்டம் போறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டு போகிறோம், இந்த படத்தை வந்து உலக லெவலில் கொண்டு போகிறதுக்கான எஃபர்ட் போயிட்டு இருக்கு. நிறைய பிளானிங் அடுத்த கட்டமாக அனௌன்ஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். ஏன்னா ஒரு போர்ஷன் காமிச்சிங்க, அதுலேயே அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு ரத்தம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு வார் அங்கே நடந்திருக்கு. ரத்தமும் சதயமான ஒரு கதை, பிரம்மாண்டமான கதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கும் வந்து ஞானவேல் சார் முதல்ல ஆரம்பிச்சது பட்ஜெட் கம்மி, அது பிறகு அந்த படம் போக 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 பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பட்ஜெட் இல்லை, கிட்டத்தட்ட 100 கோடி தாண்டி போயிருக்கு. ஸோ பெரிய பட்ஜெட்டில் தான் ஞானவேல் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், இந்த படம் வந்து தங்களா நம்மளுக்கு பெரிய பேரை கொண்டு வந்து கொடுக்கும், வசூல் சாதனையில் இந்த பக்கம் வந்து இந்த படம் பெருசாக பண்ணும் அப்படின்னு ரெண்டுத்திலுமே இருக்காரு. ஓகே, ரெண்டுமே பெரிய லெவலில் 2024 மிகப்பெரிய வெற்றி படங்களாக ஸ்டுடியோ கிரீன் போகிறது தான் என்னுடைய பெரிய நம்பிக்கை. சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி, நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸ். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வரவீங்க. ரிபீட். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் அப் டு 50% தள்ளுபடி. தி சென்னை சில்க்ஸ்.